வணக்கம், இது லக்ஷயா ஸ்டோரிஸ். இன்னைக்கு லக்ஷயா ஸ்டோரிஸ்ல ஒரு பிடிவாதக்கார மனைவியோட கதையை பத்தி பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இருந்தாங்களாம். அந்த கணவனுக்கு மனைவி மேல அதீதமான அன்பா, ரொம்ப அன்பா இருப்பாரு அவங்க மனைவி மேல. அப்போ ஆனா அந்த மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்பவுமே வந்து பணக்காரங்களா ஆகணும், பெரிய வீடு வேணும், நிறைய கார் வேணும், நிறைய பங்களா வேணும், இப்படி எல்லாம் ஆசை. அதனால அவங்களுக்கு வாழ்ற வாழ்க்கையில திருப்தியே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப மனசு வருத்தமாச்ச. நம்ம ஒய்ஃப் கேட்கறதெல்லாம் நம்மளால செஞ்சு கொடுக்க முடியலையே, ஆண்டவா எனக்கு ஒரு வழியை காட்டு அப்படின்னு வேண்டிட்டு இருந்தாராம். அவருக்கு என்ன வேலைன்னா, இந்த காட்டுல போய் மரம் எல்லாம் வெட்டி கொண்டு வந்து அந்த விறகெல்லாம் சேல் பண்ணிட்டு அதுல வர காசுலதான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் அவர் வந்து காட்டுல போய் மரம் வெட்டலான்னு போகும்போது, ஒரு மரத்தை வெட்டலான்னு இப்படி கோடாலி எடுத்தப்போ அது உள்ள ஒரு தவளை இருந்ததான். அந்த தவளை, பிளீஸ் பிளீஸ் நீ வெட்டாத, இது என்னோட வீடு, நீ வெட்டினேன்னா நான் எங்க போவேன் பிளீஸ் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, உன்னை வெட்டாம போனேன்னா நான் எப்படி சாப்பிடுறது, எனக்கு வேற மரம் எங்கேயுமே கிடைக்காதே அப்படின்னா, பிளீஸ் என்னை மட்டும் வெட்டிடாத அப்படின்னு சொல்லிச்சா. சரி, நான் இந்த மரத்தை வெட்டாம இருந்தா நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்டானா. நான் உனக்கு மூணு வரம் கொடுக்குறேன், என்னால அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொன்னவொடனே, அப்படியா சரி அப்ப நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் மனைவி கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாராம், இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்படியா, பரவாயில்லையே, அப்ப நீங்க ஏதாவது கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. ஆமா, என்ன கேட்கணும்னு தெரியல, நீ சொல்லி என்ன கேட்கலாம் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்களா, நமக்குதான் நல்ல வீடு இல்லையே, ஒரு நல்ல வீடு வேணும்னு கேளுங்க அப்படின்னு. ஓகே கேக்குறேன் அப்படின்னு நேரா போனாராம். போய் அந்த தவளை கிட்ட, நல்ல வீடா குடுக்கறியா அப்படின்னு கேட்டாராம். ஆ, நீ இப்ப வீட்டுக்கு போய் பாரு, உனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நெருக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய வீடு இருந்துச்சா, நல்ல வசதியான பங்களா மாதிரி இருந்ததா. உள்ள போய் பார்த்தா வேலைக்காரங்க இருக்காங்களாம், அவரோட ஒய்ஃப் வந்து நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு நல்லா சந்தோஷமா இருந்தாங்களாம். அதை பார்த்த உடனே அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா, அப்பா இனிமே என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினைச்சாராம். கொஞ்ச நாள் போயிட்டே இருந்ததா. அப்ப அவங்க ஒரு நாள் ரொம்ப கவலையா இருக்கும்போது அவர் கேட்டாரா, என்ன ஆச்சு, ஏதாவது வீடு எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல, நீ ஏன் கவலையா இருக்க அப்படின்னு. ஆமா, வீடு கிடைச்சு என்ன பிரயோஜனம், என்கிட்ட அரண்மனை இல்லையே, இந்த ஊர்லயே அரண்மனை தான் ரொம்ப பெருசு, அதுதான் வசதி அப்படின்னு. சரி, அதனால என்ன, நான் போய் தவளை கிட்ட கேக்குறேன்னு சொல்லி நேரா தவளை கிட்ட வந்தாராம். இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டுதா தவளை. இல்ல, என் ஒய்ஃப்க்கு வந்து அந்த வீடு வந்து அவ்வளவு சந்தோஷமா இல்ல, அரண்மனை இருந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா, பிளீஸ் எனக்கு அரண்மனை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாராம். சரி, நீ இப்ப போய் பாரு, அங்க ஒரு பெரிய அரண்மனை இருக்கும் அப்படின்னு. அப்படியே நேரா வந்து பார்த்தா அவரோட வீடு இருந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனை இருந்துதான். வாசல்ல பார்த்தா காவலாளிகள் எல்லாம் நிக்கிறாங்களாம், பாக்குறதுக்கே பிரமிப்பா இருந்ததா. உள்ள போய் பார்த்தா அவருடைய மனைவி ஒரு ராணி மாதிரி இருந்தாங்களாம். ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த ஏகி எல்லாம் வேணாம், நான் இப்ப ராணி, என்ன ராணி இருந்தா கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆஹ், சரி சரி அப்படின்னு அவரும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாராம். அந்த அம்மாக்கு வந்து அந்த வீட்டுல இருக்கும்போதே திமிர் ஜாஸ்தி, இப்ப அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம், இன்னும் ரொம்ப திமிர் ஆயிடுச்சா. அவங்க வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்களாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், நைட் எல்லாம் உட்காந்து நகை போட்டுக்கிறது, துணி போட்டுக்கிறது, புதுசா வந்தது இல்லை எல்லாமே. சோ நைட் எல்லாம் உட்காந்து அதெல்லாம் செஞ்சுட்டு பகல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் பகல்ல தூங்கும் போது அவங்க முகத்து மேல சூரியன் பள்ளீர்னு அடிச்சுதான் தூக்கம் கலைஞ்சு போச்சா. இப்ப கோவம் வந்துருச்சான். அப்ப புருஷனை கூப்பிட்டாங்களா, அது பாருங்க எனக்கு இப்பவே வந்து இந்த சூரியன் சந்திரன் எல்லாமே வந்து நான் சொல்றபடிதான் கேட்கணும், ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், இல்ல ராணிமா, நீ சொல்ற மாதிரி நடக்காது, சூரியன் சந்திரன் இது எல்லாமே வந்து கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, அதை நம்மால மாத்த முடியாது அப்படின்னு. அப்படியா, அப்ப நான் அந்த கடவுளா ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா, சரி நான் போய் தவளை கிட்ட கேக்குறேன்னு நேரா தவளை கிட்ட வந்தாராம். வந்து தவளை தவளை புரிஞ்சுது, என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு, மூணாவது வாரம் இருக்கு உனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல என் மனைவிக்கு இந்த மாதிரி கடவுள் ஆகணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு உடனே, சரி அவ கடவுள் ஆயிட்டா நீ போ அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் அரண்மனைக்கு வந்தாரா, வந்து பார்த்தா அவ மனைவிய எங்கேயுமே காணுமா, அரண்மனை ஃபுல்லா தேடுறாரா எங்கேயுமே இல்லையா, ராணிமா ராணிமா ராணிமான்னு கத்துறாரா எங்கேயுமே இல்லையா. அழுதுகிட்டே ஓடி வந்தாரா தவளை கிட்ட, வந்து நீ தவளை என் ஒய்ஃப காணும், நீ கடவுளா இருப்பான்னு சொன்னல, அவ எனக்கு தெரியலையே அவ எங்க இருக்கா. ஆமா, உன் மனைவி கடவுள் ஆயிட்டா, அப்ப எங்க அவ, கடவுள் எப்பவாது கண்ணுக்கு தெரியவாரா, அதே மாதிரிதான் இனிமே உன் மனைவியும் தெரிய மாட்டான்னு சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா. இல்ல இல்ல, என் மனைவி வேணும், எனக்கு பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுது, தயவு செய்து என் மனைவியை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நான் கொடுத்த வரத்தை திருப்பி வாங்க முடியாது, அதே மாதிரி உனக்கு நான் மூணு வரம் தான் கொடுத்தேன், அதை நீ எல்லாமே யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு அவர் அழுதுகிட்டே இருந்தாரா. அப்ப அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துதான்,
அப்போ தவளை கிட்ட போனாரா, தவளை இங்க பாரு நீ மூணு வரம் கொடுத்த, ஆனா அந்த மூணையுமே நான் வந்து என் மனைவிக்காக தான் உபயோகப்படுத்தினேன், எனக்காக நான் எதுவுமே கேட்கல, முதல் முறையா நான் எனக்காக கேட்கிறேன், ப்ளீஸ் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாராம். அந்த தவளைக்கு அவரை பார்த்து ரொம்ப பாவமா இருந்ததா, சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரா, எனக்கு வந்து பழையபடி என் வீடும் என் மனைவியும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வேணும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கேட்டாரா. எல்லாம் நடந்துச்சு போ அப்படின்னு சொல்லிச்சா. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவரோட பழைய வீடு, அந்த குடிசை வீடு, அதுல அவருடைய மனைவி உட்காந்து துணி தச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அவர் ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சுட்டாரா, அவங்களும் ரொம்ப அழுதாங்களாம், எனக்கு நான் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுது, என் சந்தோஷம் எல்லாம் உங்க கூட இருக்கிறது மட்டும்தான், இந்த வீடு தான் என் சந்தோஷம், நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம், இனிமே நான் வந்து பேராசப்பட மாட்டேன் அப்படின்னு அவங்க வைஃப் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். இந்த கதையில வந்து பிடிவாதம், பேராசை எல்லாமே இருந்தது, அந்த மனைவி தான் தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு எல்லாம் பக்கத்துணையா இருந்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்த கணவனுடைய பங்கு தான் இதுல ரொம்ப பெருசு. இதுல இருந்து நம்ம குழந்தைகளுக்கான பாடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, பொதுவாகவே குழந்தைகள் ரொம்ப அடம்பிடிப்பாங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்னு பார்த்தா கையில எடுத்து ஏதாவது வாங்கினாலோ இல்ல அவங்க கேட்கிற ஏதாவது கொடுக்காம இருந்தாலோ பேனு கத்துவாங்க. ஆனா அவங்க அப்படி கத்தும் போது, அப்படி கத்தக்கூடாது, கத்துனா கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சுட்டா நாளடைவில் அதை புரிஞ்சுக்கிட்டு மாறிடுவாங்க. ஆனா அப்பா மக்கள் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் மேல இருக்கிற அதீத அன்பால அவங்க கேட்கறத எல்லாம் கொடுத்து அவங்கள நாம கெடுத்துருவோம். சோ அந்த மனைவி மேல தப்பு இல்ல, கணவன் மேலதான் தப்பு. அந்த தப்ப பெற்றோர்களாகிய நாமளும் பண்ணக்கூடாது. பசங்க அழும்போது அடம்பிடிக்கும் போது கண்டிப்பா அவங்க கேக்குறத கொடுக்கவே கூடாது, ஏன்னா அடம் பிடிச்சா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைய குழந்தைகளுக்கு எப்பவுமே வளரவிடக்கூடாது. அதுதான் இந்த பிடிவாதக்கார மனைவி கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க லக்ஷயா ஸ்டோரிஸ் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.